நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சரியா அப்ப வீக்கெண்டுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் எக்சர்சைஸ் 317 இல்லையா அதுல நம்ம 976 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 7th क्वेश्चन மட்டும் விடுபட்டு போச்சு அதை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா அதாவது எக்சர்சைஸ் क्वेश्चन नंबर 7 என்ன சொல்லுது இஃப் தி ஈக்குவேஷன் 1 + m2 * x2 + 2 mcx + c2 - a2 = 0 this is the equation given சரியா இஃப் திஸ் ஈக்குவேஷன் ஹஸ் ஈக்குவல் ரூட்ஸ் தென் ப்ரூவ் தட் c2 equal to a2 into 1 plus m2 அப்படின்னு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் இல்லையா ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்வோம் b2 minus 4ac equal to 0 இல்லையா அதை வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் முதல்ல வந்து நம்ம எழுதிக்கலாம் a is equal to 1 plus m2 b is equal to 2mc and capital C is equal to c2 minus a2 அப்ப இத மட்டும் மொத்தமும் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் டம்மா எடுக்கணும் சரியா வாட் இஸ் गिवन தி ஈக்குவேஷன் ஹஸ் தி ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா ஈக்குவல் ரூட்ஸ் தி ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படினு சொன்னா என்ன அர்த்தம் திஸ் இம்ப்ளைஸ் தட் b2 minus 4ac equal to 0 சரியா அப்ப சப்ஸ்டிட் பண்ணுவோம் b a c எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணலாம் so this implies that b2 ங்கும்போது 2mc the whole square minus 4 into a வந்து 1 plus m2 c2 minus a2 இல்லையா equal to 0 a b2 minus 4ac is equal to 0 சரியா இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினு சொன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்குதா அப்படினு பார்க்கலாம் இப்போ 4 2mc the whole square னா 4m2 c2 minus 4 into இல்லையா இது பைனோமியல் எக்ஸ்பென்ஷன் ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ பைனாமியல்ஸ் நம்ம ஃபாயில் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் 1 வச்சு முதல்ல மல்டிப்ளை பண்ணோம்னா c2 minus a2 கிடைக்கும் அடுத்து m2 வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம் பிளஸ் m2 c2 minus m2 a2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும் சரியா திஸ் இம்ப்ளைஸ் தட் 4 வந்து காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்துருவோம் m2 c2 இந்த 4 நம்ம எடுத்துட்டோம் அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் இங்கே உள்ள அப்ளை பண்ணனா c2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் c2 மைனஸ் ஆஃப் பிளஸ் மைனஸ் m2 c2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் m2 a2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் சரியா சோ திஸ் இம்ப்ளைஸ் தட் நம்ம 4 வந்து ரெண்டு பக்கமும் 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி பிராக்கெட் குள்ள பாத்தீங்கன்னா இங்க m2 c2 மைனஸ் m2 c2 கேன்சல் ஆயிரும் இப்ப வாட் ஆர் வி லெஃப்ட் வித் பாரு மைனஸ் c2 பிளஸ் a2 பிளஸ் m2 a2 இஸ் ஈக்குவல் டு 0 டிவைட் பை 4 on both sides sadana so this implies that minus c2 plus a2 வெளிய எடுத்துறலாமா ரெண்டுலயே ரெண்டு டம்லயே நமக்கு a2 இருக்கு இல்லையா அப்ப a2 வெளிய எடுத்துறலாம் a2 into 1 plus m2 is equal to 0 c2 right side கொண்டு போ this implies that a2 into 1 plus m2 is equal to c2. நமக்கு தேவையான ரிசல்ட் என்ன இதானா என்ன சொல்லிருக்காங்க ப்ரூவ் தட் c2 equal to a2 into 1 plus m2 ப்ரூவ் பண்ணிட்டோம் ஹென்ஸ் தி ரிசல்ட் இல்ல ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஹென்ஸ் ப்ரூவ் சரியா
அடுத்த கான்செப்ட் நம்ம ஏற்கனவே ரிவைஸ் பண்ண கான்செப்ட் தான் இல்லையா. அதாவது என்ன சொன்னோம், ஃபார் எனி ஈக்குவேஷன் ax square plus bx plus c equal to 0 if alpha and beta are the two roots. ரெண்டு ரூட் இருக்கும்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த டூ ரூட்ஸ் தென் ஆல்பா பிளஸ் பீட்டா தட் இஸ் சம் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு படிச்சிருக்கோம். அண்ட் மோர் ஓவர் இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் அன் ஈக்குவேஷன் த ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்பா இன்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. இது ரெண்டு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. எக்ஸ் மைனஸ் ஆல்பா இன்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி எழுதலாம். அப்படி இல்லனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. ஏன்னா இது நீ சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா அதாவது மைனஸ் ஆல்பா எக்ஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ் வரும். அப்ப எக்ஸ் நம்ம காமனா வெளியே எடுத்தோம்னா மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா த பீட்டா இன்டூ எக்ஸ். அப்போ ஆல்பா அண்ட் பீட்டா மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆல்பா பீட்டா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த டூ ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இது ரெண்டு தான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்பா அண்ட் பீட்டா. நம்ம நமக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சனை பொறுத்து சில சமயம் சம் ப்ராடக்ட் கொடுப்பாங்க அப்போ இதை யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நமக்கு ஆல்பா பீட்டா கொடுத்தாங்கன்னா வி கேன் யூஸ் திஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஈக்குவேஷன் சரியா. இதான் நம்ம இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பண்ண போறோம். எக்ஸசைஸ் 318 எடுத்துக்கோங்கம்மா. Page number 114, exercise 318, first question parunga, find, exercise 318, page number 114. First question, find the sum and product of the roots of the following equations. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 equations கொடுத்துருக்காங்க. And the first equation is x square minus 6x plus 5 equal to 0. Sum and product தானே கண்டுபிடிக்கணும். Sum is equal to minus b by a which is equal to minus half minus 6 by 1 இல்லையா. இங்க a is equal to 1, b is equal to minus 6, C is equal to plus 5. வேணும்னா எழுதிக்கோ. A is equal to 1, B is equal to minus 6 and C is equal to 5. இது ரொம்ப அவசியம் கிடையாது, எழுதணும்னு கண்டிப்பா தேவையில்லை. If you want you can write it minus of minus என்னமா plus therefore 6 by 1 that is 6. இது sum. Then product is equal to C by A which is 5 by 1 that is 5. ரொம்ப சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம் இல்லையா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. கொஞ்சம் லெட்டர்ஸ் அதாவது கான்ஸ்டன்ட்க்கு பதிலாக அவங்க ஒரு லெட்டர் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் பி கே ஈக்குவல் டு 0. அப்ப என்ன அர்த்தம், ஏ இஸ் ஈக்குவல் டு கே, பி இஸ் ஈக்குவல் டு ஆர், சி இஸ் ஈக்குவல் டு பி கே. புரியுதா, சி வந்து கான்ஸ்டன்ட் டேம், அதுல எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எதுவுமே இருக்காது. அப்போ இதை ஃபுல்லா அப்படியே தான் நம்ம எடுக்கணும் இல்லையா. சம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ தட் இஸ் மைனஸ் ஆர் பை கே அண்ட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பி கே பை கே. கே கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா சரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. தேர்ட் க்வெஸ்சன், 3x square minus 5x
equal to 0. அப்படினா என்ன அர்த்தம் நமக்கு? Constant term இல்ல. அதாவது C இல்ல. C இல்லனா என்ன அர்த்தம்? C is equal to 0. Therefore, A is equal to 3. B is equal to minus 5. But C is equal to 0. Therefore, sum is equal to minus B by A. That is minus of minus 5 by 3. Which is 5 by 3. இல்லையாமா? Minus of minus will become plus. Then product is equal to C by A. C வந்து நமக்கு 0. 0 by anything is 0. அதைமாது next question பார்த்தேனா, உனமுக்கு B இல்ல. So B is equal to 0. 8x square minus 25 equal to 0. அப்படின் குட்திருக்காங்க. A is equal to 8. இங்கு B is equal to 0. அங்கு C equal to 0 வந்துதே. C equal to minus 25. அப்பு sum எப்படி எடுப்போம்? Minus B by A. Which is equal to 0 by A or 0 by 8. Which is equal to 0. இல்லையா? இங்கு minus வேண்ணா போட்டுக்கலாம். 0 குமினாடி நாம் minus plus எதும் போடமாட்டும் இல்லையா? And product is equal to C by A. Which is minus 25. By 8. சரியா? Second question போகாம். Form a quadratic equation. பத்தியா? Form a quadratic equation. Whose roots are? அப்பா, root நமக்கு நீ அரடியா குடுத்துட்டாங்க? என்ன குடுத்துக்காங்க? 3, 4 அப்படினா. 1 வந்த alpha, அடுத்தது beta நம்ம எடுத்துக்குவோம். Alpha is equal to 3, beta is equal to 4. நமக்கு formula என்ன? Therefore the equation is? நீ sum போட்டு, product போட்டும் போடலாம். Director. Sum of the roots வந்து 3 plus 4, 7. இல்லையா? அப்போ x square minus 7x, product of the roots 12, plus 12 equal to 0. அப்படி நீ பண்ணலாம். அதவைஸ் நீ என்ன பண்ணலானா? X minus 3 into x minus 4 equal to 0, which implies that x square minus 7x plus 12 equal to 0. எப்படி போட்டாலும் உனக்கு ஒரே answerதான் வரும். அடுத்து question உனக்கு அடுத்து மெத்திருவேனாம் போட்டு கட்டேன். அடுத்து அனா, அடுத்து என்ன குடுத்திருக்காங்க பரு? உனக்கு irrational numbers குடுத்திருக்காங்க. Alpha equal to 3 plus root 7 and beta is equal to 3 minus root 7. இல்லையா? இந்த square root வந்துது அப்படினா, அது நம்ம we can try to get rid of it. இங்க plus இருக்கு, இங்க minus இருக்கு. அப்பு alpha plus beta போட்டும் third இல்லாம் ஒரு whole number நமக்கடிக்கும் try பண்ணலாம். Therefore alpha plus beta is equal to 3 plus root 7 plus 3 minus root 7 plus root 7 minus root 7 போயிட்சினா நமக்கு 6. இப்பு alpha beta அப்படின் பார்க்கம் போது 3 plus root 7 into 3 minus root 7 that is a plus b into a minus b that is 3 square minus root 7 the whole square which is 7. So, 9 minus 7 which is equal to 2. Sum தெரியும், product தெரியும். Therefore, the equation is, மறந்திராதீங்க, நடுலாம் productக்கு வந்து, I mean, sum of the terms குமுன்னாடி, நமக்கு minus வரும். Sum of the roots குமுன்னாடி. X square minus sum of the roots. Therefore, minus 6X, then plus product is equal to 0. இல்லையா? அப்போ, first question குட இதே மாதிரி செய்யிலானம். தப்பில்லை. நக்கே? அடுத்து question போலாமா?
அப்பப்போ இந்த ஃபார்முலா எல்லாம் ரெஃபர் பண்ணிக்குவீங்கன்னு தான் இங்க அப்படியே வச்சிருக்கேன், பெர்மனண்டா எழுதி போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் டு இட். அடுத்த தேர்ட் க்வெஸ்சன் பாரு. நான் தேர்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் ரூட் 7 பை 2. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் ரூட் 7 பை 2. அப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம ஈஸியா முடிக்கணும். இந்த ரூட் கொடுத்துருக்காங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே பெட்டர் யூ கோ ஃபார் சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சரியா? சோ ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்வல் டு பாரு காமன் டினாமினேட்டர் 2, 4 பிளஸ் ரூட் 2 ரூட் 7 பிளஸ் 4 மைனஸ் ரூட் 7. அப்ப மைனஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 7 போயிரும், 8 பை 2 which is 4. அதே தான் ஆல்பா பீட்டா போட்டேனா 4 பிளஸ் ரூட் 7 பை 2 இன்டூ 4 மைனஸ் ரூட் 7 பை 2. 2 பை 2 இன்டூ 2 வந்து நமக்கு 1 பை 4 ஆயிடும். இது வந்து ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி விச் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்னமா, 4 ஸ்கொயர் மைனஸ் 7. ரூட் 7 த ஹோல் ஸ்கொயர் வந்து 7 இல்லையா, ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். So it is equal to 1 by 4 into 16 minus 7, yeah, which is 9. So it is 9 by 4. Therefore the equation is 4x square minus 4x plus 9 by 4 equal to 0. இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை எப்பவும் எழுதக்கூடாது, இப்படியே விடக்கூடாது, சிம்பிளிஃபை பண்ணும். சரியா? இந்த டினாமினேட்டர்ல வந்து ஒரு 4 ஓட நம்ம நிறுத்தக்கூடாது. தெர்ஃபோர் நம்ம என்ன பண்றோம், த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நம்ம 4 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ வீல் கெட் 4x ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்துடணும், 4x ஸ்கொயர் மைனஸ் 4 ஃபோர் 16x பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அடுத்த க்வெஸ்சன் போடலாமா? அப்போ நமக்கு எந்த இடத்துல என்ன மாதிரியான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா, இல்ல எந்த ஃபார்மை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்குமோ அந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் க்வெஸ்சன், இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 3x ஸ்கொயர். ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்குவோம், 3x ஸ்கொயர் minus 5x plus 2 equal to 0. Then find the equation whose roots are alpha by beta, find the values of ketirukanga plus beta by alpha. Modala enna kuduthukanga, alpha and beta are the roots of this equation appdin kuduthutanga illaya. Therefore what is alpha and beta are roots. Therefore alpha plus beta in a minus of minus 5, that is 5 by 3 minus b by a, and alpha beta is equal to 2 by 3, that is c by a. இது முதல்ல எழுதிக்கலாம். நமக்கு தேவை alpha by beta plus beta by alpha. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். This is equal to common denominator எடுத்தோம்னா that is LCM will be alpha beta. இப்ப மல்டிப்ளை பண்ணு, இங்க ஒரு ஆல்பா போட்டா இங்க ஒரு ஆல்பா, it becomes alpha square plus beta square. பட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. வி நோ த வேல்யூ ஒன்லி ஃபார் ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்ப இது எப்படி எழுதுறது, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. இல்லையாமா, ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா என்ன, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா. அப்ப அந்த பிளஸ் 2 ஆல்பா பீட்டா நமக்கு தேவையில்லை, அதை மைனஸ் பண்ணிடுறோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். புரியுதா? பை ஆல்பா பீட்டா. இப்ப இதுல ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டோம்னா 5 பை 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு 2 பை 3 பை 2 பை 3 இல்லையா. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்மளோட வேலை. இப்போ
இட்ஸ் ஈக்குவல் டு 5/3 த ஹோல் ஸ்கொயர் 25/9 அப்படின்னு எழுதுறோம். -4/3 பாரு, பை 2/3 இருக்குது இல்லையா, அத இன்டு 3/2 நம்ம கொண்டு போகலாம் இல்லையா. சோ இன்டு 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு 25/9. இங்க வந்து ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் வில் பி 9. அப்ப 25 - 12/9 இன்டு 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு 13/9 இன்டு 3/2. 3 இங்க கேன்சல் பண்ணேனா, சோ இட் இஸ் 13/6. சரியா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா? இட் இஸ் 13/6. இது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா, சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் யூ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்பா பை பீட்டா அண்ட் பீட்டா பை ஆல்பான்னு கேட்பாங்க. அப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இப்படி கண்டுபிடிச்சுக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போட்டேன்னா ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்கும். தென் அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். புரியுதா? அடுத்து என்ன கேக்குறாங்க பாரு, இட் இஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கும் ஆல்பா பிளஸ் பீட்டாக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாக்கலாம். செகண்ட் ஒன், ஆல்பா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. பட் நமக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா டைரக்டா போட முடியாது. பட் வி கேன் ரைட் ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. எனக்கான இதை வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்ம்ல எழுத தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதுல ஒரு +2 ஆல்பா பீட்டா இருக்கும். சோ ஐ ஹாவ் டு புட் ஒன் மோர் -2 ஆல்பா பீட்டா. ஆல்ரெடி ஒரு -2 ஆல்பா பீட்டா இருக்கு. சோ இட் பிகம்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்பா பீட்டா. இப்ப சப்ஸ்டிட் பண்ண வேல்யூஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா 5/3 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா. So this is equal to 5/3 the whole square -4 × 2/3, that is 25/9 -8/3. இங்க ஒரு 3 ஆல் நீ மல்டிப்ளை பண்ணனா you will get 25. 9 வந்து காமன் டினாமினேட்டர், 25 minus 24 which is equal to 1/9. சரியா, எல்சிஎம் போட்டுக்கோம். 3 and 9 க்கு LCM is 9. So to make the denominator 9, I multiply this numerator and denominator by 3. Third பாருங்க, alpha square by beta plus beta square by alpha. போடலாமா? தேர்ட் ஒன், நமக்கு அல்ஜிப்ரா நிறைய தெரியணும். ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா, இதோட வேல்யூ என்னவா இருக்க முடியும்? விளையாடி முடிச்சிட்டீங்களா பாய்ஸ்? பாய்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சாச்சா? எல்லா ஸ்கூல்லையும் இந்த பாய்ஸோட தான் பிரச்சனை. 4 பேர் இருந்தாலும், 5 பேர் இருந்தாலும், 20 பேர் இருந்தாலும் அப்படிதான் செய்றீங்க. ஸ்கூல் நேம் சொல்லவா? ஒரு 6 பேர் பின்னாடி உட்கார்ந்து ரொம்ப கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. கவுண்ட் பண்ணி பார். சரி, இதோட எல்சிஎம் என்னமா? ஆல்பா பீட்டா. அப்ப நியூமரேட்டர் என்ன ஆகும்? ஆல்பா கியூப் இந்த பக்கம் பிளஸ் பீட்டா கியூப். ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு. என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டு ஏ பிளஸ் பி. ஏக்கு பதிலா ஆல்பா, பிக்கு பதிலா பீட்டா. சோ
alpha cube plus beta cube equal to alpha plus beta the whole cube minus 3 alpha beta into alpha plus beta by alpha beta. இப்ப இதுல values போடலாம் இல்லையா எல்லாத்தையும் alpha plus beta alpha beta form க்கு நான் கொண்டு வந்துட்டேன் so இப்ப alpha plus beta 5 by 3 the whole cube minus 3 into 2 by 3 into 5 by 3 by 2 by 3 சரியா அப்ப நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணனும் நமக்கு என்ன கிடைக்கும் 25 by 9 minus இப்போ இது வந்து எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டம் அப்ப ஒரு 3 3 கேன்சல் பண்ணலாம் எனக்கு 10 by 3 கிடைக்கும் இல்லையா அப்படி இல்ல எனக்கு எல்சிஎம் எடுக்காம நான் செய்றேன் அப்படி சொன்னா ஏற்கனவே இங்க வந்து ஒரு 9 இருக்கு அப்ப அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா 5 2 சார் 10 10 3 சார் 30 அது எப்படி வச்சுக்கலாம் நானு 30 by 9 அப்படினு அப்படியே வச்சுக்கலாம் divided by 3 by 2 sorry multiplied by 3 by 2 the 2 by 3 in the denominator will go to the numerator as 3 by 2 alliya oh square kediyadu cube illaya ma cube kumbodhu will be getting 125 by 27 a cube 5 cube vandu 125 3 cube vandu 27 இப்போ என்ன நம்ம எல்சிஎம் கண்டு தான் படிக்க வேண்டியிருக்கு வேற வழி இல்ல சோ இங்க ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா தான் will be getting 27 in the denominator therefore it becomes 27 denominatorல இங்க 125 minus 3 3 is 9 90 into 3 by 2 னு வருது சரியா subtract பண்ணுங்க this is equal to 0 அதாவது sorry 5 minus 0 5 3 அப்ப 35 இல்லையா 35 by 27 into 3 by 2 ஒரு 3 நம்ம அங்க cancel பண்ணலாம் therefore it is 35 by 18 சரியா அப்போ அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ் வந்து நமக்கு கரெக்டா தெரியணும்ப்பா ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சாதான் வீ கேன் ஒர்க் அவுட் தீஸ் சம்ஸ் இப்போ ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் உனக்கு ஐடென்டிட்டி தெரியலன்னா யூ ஹாவ் டு பிளிங்க் கீப்பிங் த க்வெஸ்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இஸ்ன்ட் இட் அடுத்த க்வெஸ்சன் போலாம் இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 4 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் beta square equation எழுதிக்கலாம் alpha and beta are roots of 2x square minus 3x fourth question. It's not the fifth question. 3x square minus 6x plus 4 equal to 0. Find the value of alpha square plus beta square. Alpha square plus beta square உனக்கு ஏற்கனவே identity தெரியணும்னு சொல்லியிருக்கேன். It is alpha plus beta the whole square minus 2 alpha beta. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டாக்கும் ஆல்பா பீட்டாக்கும் எனக்கு வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா ஐ கேன் ஒர்க் இட் அவுட் இல்லையா சோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இங்க எழுதலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன வரும் மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் பிளஸ் பிளஸ் பி பை ஏ என்ன 6 பை 3 சோ இட் இஸ் 2 ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 2 அண்ட் ஆல்பா பீட்டா அப்படிங்கும் போது C by A, that is 4 by 3. Alpha beta வந்து 4 by 3. அதங்க substitute பண்ணலாம். That is 2 square minus 2 into 4 by 3. அப்போ 4 minus 8 by 3. இப்போ denominator 3 எடுத்தோம்னா LCM. 3 4s are 12.
12 minus 8 by 3, which is 4 by 3. சரியா? சரி, இவ்வளவு நேரம் இந்த 4 questions நம்ம செய்தோம் இல்லையா? 3rd questionல ஒரு 3 subdivisions, 4th question ஒன்னும் செய்தோம். இப்போ இதோட யூஸ் என்ன? எதுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த questionல இந்த மாதிரியான calculations தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது. Fifth question எடுத்துக்கோ. Alpha beta are the roots of 2x square minus 3x minus 5 equal to 0. Form the equation whose roots are alpha square and beta square. என்ன கொடுத்திருக்காங்க? நல்ல கவனி. Alpha and beta are the roots of 2x square minus 3x minus 5 equal to 0. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் எழுதலாம். திஸ் இம்ப்ளைஸ் தட் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்வல் டு 3/2 அண்ட் ஆல்பா பீட்டா ஈக்வல் டு மைனஸ் 5/2. c/2 தானே, c/ ஏ தானே, சி வந்து நமக்கு மைனஸ் 5, அதை மறக்கக்கூடாது. சரியா? ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபார்ம் த ஈக்வேஷன்ஸ் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்பா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஆல்பா ஸ்கொயர் அல்ல, எப்படி எழுதலாம்? ரூட்ஸ் ஆஃப் த நியூ ஈக்குவேஷன், ரூட்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட் ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் ரெக்கொயர்ட், ரெக்கொயர்ட் என்ன தேவையான ஈக்குவேஷன் ஆர் ஆல்பா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர். அப்போ இந்த நியூ ஈக்குவேஷனுக்கு வாட் இஸ் த சம் ஆஃப் த ரூட்ஸ், அதான் நமக்கு விஷயம். சரியா? தேர்ஃபோர் சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். சரிதானா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. எனக்கு ஏற்கனவே வேல்யூஸ் தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டாக்கும் ஆல்பா பீட்டாக்கும் வேல்யூ தெரியும். அப்போ நான் அதை சப்ஸ்டியூட் பண்றேன். தெர்ஃபோர் 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 5/2. அப்போ என்ன ஆகும்? 9/4 இல்லையா, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 10/2. அப்படி இல்லை, நீ மைனஸ் வந்து மீன் 2 கேன்சல் பண்ணிட்டு நீ 5 எழுதினாலும் பரவாயில்ல, இங்க 5 எழுதுனாலும் நீ எழுதிக்கோ. அப்போ டினாமினேட்டர், காமன் டினாமினேட்டர் 4 எடுத்தேனா, 5 4 20 பிளஸ் 9 29/4. இது என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த நியூ ஈக்குவேஷன். அப்ப இதே மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் என்னமா? ஆல்பா ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர் இல்லையா? Therefore, it will become alpha beta the whole square. Product of roots equal to alpha square into beta square. That means alpha beta the whole square. Alpha beta value in a minus 5/2 the whole square. That is 25/4. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். தேர்ஃபோர் த நியூ ஈக்குவேஷன் இஸ், த ரெக்கார்ட் ஈக்குவேஷன் இஸ், இப்ப நம்ம ஃபார்ம் ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் தெரியும், சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் தெரியும். அப்ப எப்படி எழுதணும் நம்ம? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இதுதான் நம்மளோட ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் என்ன? 29/4 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் வந்து 25/4 ஈக்குவல் டு 0. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ஸ் வந்தா அதை வந்து அந்த டினாமினேட்டர் இல்லாத அளவுக்கு, ஃப்ராக்ஷன் இல்லாத அளவுக்கு ஹோல் நம்பரா எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். So multiply the equation throughout by 4. இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணேனா, you will be getting 4x square.
இத 4 ஆல் மல்டிப்ளை பண்ணேனா 4 4 கேன்சல் ஆகும் 29x plus 25 by 4 4 ஆல் மல்டிப்ளை பண்ணேனா வில் கெட் 25 equal to 0 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 0 so this is the required equation 4x square minus 29x plus 25 is equal to 0 6th question is very easy question. X square minus 3x plus 2 equal to 0. And the roots are? Roots are given to be alpha and beta. Alia? Question papa. Equation is x square minus 3x plus 2 equal to 0, which implies that alpha plus beta equal to minus b by a, that is plus 3, and alpha beta is equal to 2. Therefore, amena kekranga. Form the roots of the equation. Form the equation whose roots are minus alpha and minus beta. Roots of the new equations are. Roots of the new equation. Are minus alpha and minus beta. Appo, sum is equal to minus alpha minus beta. Which is equal to minus of alpha plus beta. Alpha plus beta ka namak value theriyum, therefore minus 3. And product equal to minus alpha into minus beta. For minus into minus namak plus. Yeah? Therefore it is alpha beta which is again 2. Therefore the new equation is. X square minus of minus 3 into x plus 2 equal to 0. X square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. That is minus of minus n ahum the varadathala plus ahum x square plus 3x plus 2 is equal to 0. This is the procedure. Purida? அடுத்து 7th question வந்து உங்களுக்கு 7th question onwards உங்களுக்கு அந்த alpha அதாவது sum of the roots product of the roots எப்படி போடணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு 7th question பாரு alpha beta are the roots of அப்படினு கொடுத்துட்டாங்க then find the equation whose roots are or find the form then form the quadratic equation whose roots are 1 by alpha square and 1 by beta square அப்போ இந்த பார்ட் வரைக்கும் நீங்களா தான் செய்யணும் சரியா நான் sum மட்டும் போட்டு தரேன் உங்களுக்கு sum is equal to 7th question நீங்களா தான் பண்ண போறீங்க 1 by alpha square plus 1 by beta square சரியா இத ஆட் பண்ணா denominator வந்து lcm எடுத்தேனா alpha square beta square மேல என்ன வரும் beta square plus alpha square alpha square plus beta square நாலும் beta square plus alpha square நாலும் ஒன்னுதான் அப்போ அது என்ன எழுதலாம் alpha plus beta the whole square minus 2 alpha beta so this becomes alpha plus beta the whole square minus 2 alpha beta denominator என்ன ஆகும்னா alpha beta the whole square சரியா அப்போ இதோட values நீ alpha plus beta alpha beta ஏற்கனவே இங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்ப கொடுத்திருக்க equation வச்சு So, you can complete the question. Complete it. Some value put it, complete pannu. Adutha, namma enna kandupidikkanum? Product of roots pannu, liya?
So product is equal to enna varum 1 by alpha square into 1 by beta square, which is equal to 1 by alpha square beta square, that is 1 by alpha beta the whole square. அப்ப ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை எழுதிக்கிறீங்க, எழுதி இது சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. தென் ஈக்குவேஷன் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. புரியுதா? இந்த ரெண்டு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன், ஸோ யூ கேன் ஃபினிஷ் இட். செவன்த் க்வெஸ்சன் இஸ் ஹோம் ஒர்க். எய்த்து க்வெஸ்சன்ல மூணு சப் டிவிஷன் இருக்கு. இந்த 1 பை ஆல்பா 1 பை பீட்டா ஏற்கனவே நம்ம செய்திருக்கோமா? இல்ல. சரி, நான் அதுல உள்ள எக்ஸ்பான்ஷன்ஸ் அதாவது எப்படி வந்து நம்ம பிரிச்சு செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன். யூ வில் பினிஷ் இட் அட் ஹோம். எய்த் க்வெஸ்சன், அதோட சிம்பிளிபிகேஷன், அந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ஸோட சிம்பிளிபிகேஷன் மட்டும் எழுதிக்கோங்க. You can go home and finish it. Eighth la first question enna kuduthirukanga theriyuma? Eighth question la first subdivision. The roots are new roots enna kuduthirukanga 1 by alpha 1 by beta. Appa sum podumbodhu enna varum? 1 by alpha plus 1 by beta. Denominator vandu alpha beta eduthena mele beta plus alpha. That is alpha plus beta by alpha beta. இது சம் ஆகும். சரியா? இதே நீ ப்ராடக்ட் போடும்போது என்ன ஆகும் பாரு. ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1 பை ஆல்பா இன்டு 1 பை பீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்பா பீட்டா. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. அப்ப சம் அண்ட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராடக்ட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சம் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. இதுல ஆல்பா பீட்டா காமனா இருக்குன்னு நான் எடுத்துட்டேன்னா ஒரு ஆல்பா உள்ள இருக்கு, இங்க ஒரு பீட்டா உள்ள இருக்கு, அவ்வளவுதான். ஆல்பா பீட்டாக்கும் ஆல்பா பிளஸ் பீட்டாக்கும் நீ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. அதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. பவர்ஸ் கம்பைன் பண்ண ஆல்பா கியூப் பீட்டா கியூப், தட் இஸ் ஆல்பா பீட்டா த ஹோல் கியூப். நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவும் தெரியும், ஆல்பா பீட்டாவும் தெரியும். யூ கேன் சிம்பிளிஃபை அண்ட் ஃபார்ம் த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தான் பாரு. 2 ஆல்பா பிளஸ் பீட்டா 2 பீட்டா பிளஸ் ஆல்பா. எழுதிட்டீங்களா? டூ ஆல்பா பிளஸ் பீட்டா டூ பீட்டா பிளஸ் ஆல்பா. இதுல சம் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ப்ராடக்ட்ல தான் கொஞ்சம் நம்ம திணறுவோம் நினைக்கிறேன், இல்லையா? So sum is equal to 2 alpha plus beta plus 2 beta plus alpha. Beta ரெண்டையும் கம்பைன் பண்ணு, ஆல்பா ரெண்டையும் கம்பைன் பண்ணு. 3 alpha plus 3 beta equal to 3 காமனா இருக்கு, 3 into alpha plus beta. உனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ தெரியும், நீ போட்டுவ. ஆனா ப்ராடக்ட் போடும்போது பைனரி மல்டிபிளிகேஷனா எடுக்கணும். ஃபாயில் மெத்தட் யூஸ் பண்ணும். 2 ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ 2 பீட்டா பிளஸ் ஆல்பா மல்டிப்ளை பண்ண. முதல்ல ஆல்பா வச்சு மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் 4 ஆல்பா பீட்டா பிளஸ் 2 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா வச்சு மல்டிப்ளை பண்ணா 2 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா. இப்போ ஆல்பா பீட்டா எல்லாம் ஒன்னா எடுத்துக்கலாம், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரும் ஒன்னா எடுக்கலாம், இல்லையா? ஸோ யூ வில் கெட் 5 ஆல்பா பீட்டா. அப்ப ஆல்பா பீட்டாக்கு எனக்கு வேல்யூ தெரியும், நான் போட்டலாம், இல்லையா? பிளஸ் 2 இன்டூ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்ப ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுத சொல்லி கொடுத்துருக்கேன்? 2 இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்
minus 2 alpha beta liya. Upon the minus plus 2 all multiply panne, you will get 5 alpha beta plus 2 into alpha beta plus beta the whole square minus 4 alpha beta nu varum. Appa 5 minus 5 alpha beta minus 1 alpha 4 alpha beta will be equal to 1 alpha beta. Already namakku alpha plus beta the whole square ethana irukku 2 times irukku liya. Therefore this is equal to 2 into alpha plus beta the whole square plus alpha beta. Puriyuda? அப்ப இதோ நீங்க முடிச்சிடணும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் 9th க்வெஸ்சன். ஃபைண்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா, லெட் ஆல்பா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன். அப்படின்னா ரெசிப்ரோக்கல் போது என்ன செய்வீங்க, 1/ஆல்பா 1/பீட்டா எடுக்கணும் இல்லையா. ஆல்ரெடி அந்த 1/ஆல்பா 1/பீட்டா வச்சு நம்ம செய்திருக்கோம் இல்லையா. அப்ப நியூ ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து 1/ஆல்பா அண்ட் 1/பீட்டா. 1/ஆல்பா பிளஸ் 1/பீட்டா தென் 1/ஆல்பா இன்டூ 1/பீட்டா கண்டுபிடிச்சு வில் ஃபினிஷ் இட். 10th க்வெஸ்சன். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10th க்வெஸ்சன் நம்ம பண்ணலாம். ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3x² பிளஸ் kx மைனஸ் 81 ஈக்குவல் டு 0. இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் தென் alpha equal to beta square or beta square equal to alpha இல்ல alpha square equal to beta எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்புறம் alpha plus beta அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. அல்லனா இன்னொன்னு நீங்க சொல்லலாம். இங்கேயே நீங்க என்ன சொல்லலாம், the roots are one root is the square of the other. One root is the square of the other. Hence the roots are alpha and alpha square. இப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு ரூட் ஆல்பா இன்னொரு ரூட் வந்து ஆல்பா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா. Therefore alpha plus alpha square is equal to minus b by a. சரியா. And alpha into alpha square is equal to minus 81 by 3. அதாவது c by a. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே கேன்சல் பண்ணா யூ கெட் 27. விச் இம்ப்ளைஸ் தட் ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 27. மைனஸ் 27 என்ன, மைனஸ் 3 த ஹோல் கியூப். விச் இம்ப்ளைஸ் தட் ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு minus 3 the whole cube, which implies that alpha is equal to minus 3. Powers இருந்து ஒரே பவர் இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். அல்பா ஆல்பாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. நமக்கு கே யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஐ கேன் கெட் த வேல்யூ ஆஃப் கே. தேர்ஃபோர் இவனா இதை ஒன்னு எடுத்துக்கோ ஃப்ரம் 1. Therefore, from 1, alpha value minus 3, yeah? minus 3 plus 9 is equal to minus k by 3. That is, minus k by 3 is equal to 6, which implies that k is equal to minus 18. Purida?
So we have completed 10 questions. The question la innore inda exercise la we have got 2 more questions. சரி 11 அண்ட் 12 கிளாஸ்லேயே பண்ணிடலாம். இது வரைக்கும் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு வாங்க. ஸோ தட் இஃப் யூ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்லை ஏதாவது ஒரு சம் ஆன்சர் வரலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. லெட்ஸ் வைண்ட் அப். வில் மீட் டுமாரோ வித் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.